Hi all, welcome to our channel. Nama innikku paakaporadhu unit 8 history, culture, heritage and socio-political movements in Tamil Nadu. Adhula nama paakaporadhu role of women in Indian freedom struggle. Okayla idhula nama already first personality Dr. Muthulakshmi Reddy pathi paathu mudichitom. அவங்களுக்கு பற்றி பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பர்சனாலிட்டின்னு யாருன்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமமிர்தம் இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1883 திருவாரூரில் பிறந்திருப்பாங்க. இவங்களோட மூமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா டிராவிடியன் மூமெண்ட், அப்புறம் தமிழ் நேஷனலிசம். இவங்க ஒரு தமிழ் சோஷியல் ரிஃபார்மர், ஆத்தா, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்க திருவாரூரில் தான் பிறந்திருப்பாங்க. லேட்டராக தான் இவங்களை மூவலூர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவிலேஜ் நியா மயிலாடுதுறை. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அப்படிங்கிற நேமும் வந்திருக்கும். இவங்க வந்து ஒரு இசை வேளாளர் கேஸ்டை சேர்ந்த ஒரு கேர்ள். அதனால அதாவது இந்த கேஸ்டில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாத்தையும் காடுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக டெம்பிள்ஸில் விட்டுருவாங்க. அஸ் தேவதாசிஸ் தேவதாசிகளை விட்டுடுவாங்க. தேவர் ஹியூமிலியேட்டட் அண்ட் இல்ட்ரீட்டட் பை ஜமீன்தாசன் லேண்ட்லார்ட்ஸ். ஹியூமிலியேட்டட் அப்படிங்கிறது என்னென்னா அவமானப்படுத்துறது தான். இவங்க ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய சப்போர்ட்டராக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் பெரியாரனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பாருங்கள், 1925 பெரியார் வந்து காங்கிரஸை லெஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா. இவங்க இசை வல்லாளருக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் மயிலாடுதுறையில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 1925. இவங்க தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. 1930 முத்துலக்ஷ்மி ரெட்டி சட்டப்பூர்வமாக இந்த தேவதாசி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த எஃபர்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். அதுக்காக இவங்க வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மயிலாடுதுறையில் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸில் திருவிக்கா, பெரியார், எஸ் ராமநாதன், மயூரமணி, சின்னையா பிள்ளை எல்லாரும் ஜாயின் பண்ணி ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க இந்த ப்ராக்டிஸ்க்கு அகேன்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி தேவதாசி அபாலிஷன் ஆக்டும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். 1937-40 நடந்த ஆன்டி ஹிந்தி அகிடேஷனில் மூவலூர் ராமமிர்தம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 1938 அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுலேருந்து ஒரு 6 weeks வந்து இவங்களை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. எதுக்காகனா இந்த அகிடேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. இவங்க நாவல்ஸ் மூலயமா க்ரியேட் பண்ண பப்ளிக் அவேர்னஸும், அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நிறைய பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க இந்த தேவதாசி சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக. அதுவும் தான் வந்து தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். 9th October 1947 தான் தேவதாசி அபாலிஷன் பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பாங்க. 1949 வந்து இவங்க பெரியார் விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னுடைய சப்போர்ட்டராக ஆயிருப்பாங்க. அ நியூ பார்ட்டி ஸ்டார்டட் பை சிஎன் அண்ணாதுரை, பெரியாருனுடைய புரொட்டீஜவர். புரொட்டீஜ் அப்படிங்கிறது என்னென்னா குருன்னு சொல்லலாம், ஒரு கைடு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இறப்பு 1962 தான் நடந்திருக்கும். அது வரையவே இவங்க டிஎம்கேவினுடைய சப்போர்ட்டராக தான் இருந்திருப்பாங்க. இவங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணது இல்லாமல் எல்லா உமன்ஸையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. 27th June 1962 இவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து உண்மையாகிறத பார்த்த இவங்க அப்போ தான் இறந்து போயிருப்பாங்க. இவங்க இறந்து போயிட்டதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுடைய நினைவாக மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க, புவர் பீப்புள்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ லான்ச் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதில் இருந்து ஒரு 1000 rupees பெர் மந்த் வந்து இந்த கேர்ள் சைல்டினுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏறும், டில் கம்ப்ளீஷன் ஆஃப் யூஜி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ ஒரு எனி அதர் கோர்ஸ். அவ்வளோதாங்க. மூவலூர் ராமமிர்தம் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, அவங்கள பற்றிங்கிற விஷயம்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.